இந்தியாவின் ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதிகளில் கடந்த 24 மணித்தியாலங்களில் வெப்ப அழுத்தம் காரணமாக 85 பேர் உயிரிழந்துள்ளனர். இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அதிகளவான உயிரிழப்புகள் ஒடிசாவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஒடிசாவில் வெப்ப அழுத்தத்தால் 46 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள 6 மாதங்கள் முதல் 3 வயது வரையிலான சிறார்களுக்கு வழங்கப்படும் திரிபோஷ உற்பத்தியை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அனுமதி வழங்க சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன இதனை தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் வெளியாகின. இதில் 269,613 பரீட்சார்த்திகள் தோற்றிய நிலையில் 173,444 பேர் பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி பெற்றுள்ளனர். அத்துடன் 190 பரீட்சார்த்திகளின் பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பரீட்சை மீளாய்வு செய்வதற்காக எதிர்வரும் 5 திகதி முதல் 19 திகதி வரை விண்ணப்பிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் மிதந்த நிலையில் 2 ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெல்தெனிய போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் கண்டறியப்படாத நிலையில் ஒருவர் 20 முதல் 25 வயதுக்குட்பட்டவர் எனவும் மற்றையவர் 30 முதல் 35 வயதுக்குட்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெல்தெனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். We'll be right back.